தமிழகத்தில் உயிரிழந்த வசந்தகுமாரோட சொத்து மதிப்பு கடந்த 2019 மக்களவை தேர்தலின் போது 412 கோடி ரூபாயாக இருந்திருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் கிராமத்தில் 1950 ஹரிகிருஷ்ண பெருமாள் தங்கம்மை அப்படின்ற தம்பதியருக்கு எச் வசந்தகுமார் மகனாக பிறந்திருக்காரு. இவர் கூட பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா 5 சகோதரர்கள் மற்றும் 1 சகோதரி இருக்கிறாங்க. அந்த 5 சகோதரர்களில் குமரி ஆனந்தம் அப்படின்றவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தற்போது தெலுங்கானா மாநிலத்தில் ஆளுநராக இருக்கும் தமிழிசை சவுந்தரராஜனோட தந்தை ஆவாரு. இதனால வசந்தகுமார் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு சித்தப்பா முறையாகும். வசந்தகுமார் பொறுத்தவரை அவருடைய உழைப்பு தான் இந்த அளவிற்கு மிகப்பெரிய தொழிலதிபராக மாறியதற்கு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர் தொழிலதிபர் மட்டுமின்றி நல்ல மனிதர். காங்கிரஸ் கட்சியில தனக்கென்று தனி செல்வாக்கு கொண்டிருக்காரு. கட்சியில இருந்தால்தான் மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தன்னால இயன்ற உதவி அவ்வப்போது அவரு செஞ்சுட்டு வந்திருக்காரு. இதுவே அவரை கடந்த மக்களவை தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற வைத்ததற்கு காரணமா இருந்திருக்கு. கன்னியாகுமரி மக்கள் வசந்தகுமார் மீது அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதன்படி பாத்தீங்க அப்படின்னா கடந்த 2019 கன்னியாகுமரி மாவட்டத்துல காங்கிரஸ் கட்சியோட வேட்பாளராக வசந்தகுமார் நின்று இருக்காரு. அப்போது அவர் வேட்பு மனு தாக்கலின் போது இவருடைய மொத்த சொத்து மதிப்பு 412 கோடி ரூபாய் 45,95,302 ரூபாயாக தெரிய வந்திருக்கு. கடந்த 5 வருஷத்துல மட்டுமே வசந்தகுமாரோட சொத்து மதிப்பு 45% அதிகரிச்சிருக்கு. இவரோட அசையும் சொத்து 230 கோடி 20,95,302 ரூபாய் என்றும் அசையா சொத்து 182 கோடியே 25 லட்சம் ரூபாய், ஆக மொத்தம் 412 கோடியே 45,95,302 ரூபாய் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. வசந்தகுமாரோட கடன் மதிப்பு மட்டும் 154 கோடியே 75,11,439 கோடி ரூபாயாக இருக்குது. இதுல இவர் பாத்தீங்க அப்படின்னா அரசுக்கு எந்த விதமான தொகையும் செலுத்த வேண்டியதில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. கடந்த 2013 அவருடைய வருமானம் பாத்தீங்க அப்படின்னா 19 கோடியே 87 லட்சமாக இருந்த நிலையில 2017-18 28 கோடியே 93 லட்சமாக, அதாவது 45% அதிகரிச்சிருக்கு. மேலும் வசந்தகுமாரும் அவருடைய மனைவியும் வசந்தன் கோ மீடியா பிரைவேட் லிமிடெட் பங்குதாரராக இருந்து வந்திருக்காங்க. இதே போல அவர் வசந்த் அப்படின்ற சேட்டிலைட் தொலைக்காட்சியும் நடத்தி வந்தது ரொம்பவே குறிப்பிடத்தக்கது. இப்படி சமூகத்துல பெரிய தொழிலதிபராகவும் ஒரு அரசியல் பிரமுகராகவும் நல்ல மனிதராகவும் இருக்கக்கூடிய இவர் பாத்தீங்க அப்படின்னா தற்போது கொரோனாவோட பிடியிலிருந்து தப்பிச்சு உடல்நிலை கோளாறால உயிரிழந்திருக்காரு. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ரிப் அப்படின்னு டைப் பண்ணுங்க. மேலும் இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.